அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் குரூடாயில் பொறுத்தளவுக்கு 5340 கீழே ஒரு செல் சான்ஸ் சொல்லியிருந்தோம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 363 கீழே செல் சான்ஸு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆப்ஷன்ஸு ஒரு கால் ஆப்ஷனுக்கும் சரி புட் ஆப்ஷனுக்கும் சரி வாய்ப்பு இருக்கிறதா நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த டைத்தில் மார்க்கெட் ஓப்பன் ஆகலை. அதெல்லாம் எந்தெந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்படி வந்து ரிஸ்க்லேருந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரத்தோட நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 25,000, சரிங்களா? இந்த வாரத்தோட டார்கெட் 25,000. அதில் கூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 points வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு இன்றைக்கு மட்டும், சரிங்களா? இன்றைக்கு மட்டும் 200 points வரைக்கும் டவுனு. அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 15 points வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம். அது எந்தளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம், எப்போ வந்து புக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? நம்ம டெக்னிக்கலாக லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்க்கெட் இப்படி இருக்கும், என்ட்ரி எடுக்கணும், இல்லைன்னா ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற கூட தெளிவாகவே சொல்கிறோம். அது தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணால் தான் ஒரு கான்ஃபிடென்ட்டோட மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா நம்ம டெக்னிக்கல் தேவை. டெக்னிக்கல் தெரியாமல் எந்த இடத்துல எதனால் பை பண்ணுறோம் எதனால் செல் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ் அதிகமாகவும் ப்ராஃபிட் கம்மியாகவும் வரும், சரிங்களா? நம்மளோட கண்டிஷன் என்னென்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறோம், 2000 ரிஸ்க் வைக்கிறோம், லாஸ் ஆனால் 2000, ப்ராஃபிட் வந்தால் 20,000, சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குரூடாயில். குரூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 200% செல் ட்ரெண்டு லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டர் ரெண்டு, ADXோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ 15 minutes, இப்போ 15 minutesில் மார்னிங் வந்து இந்த மாதிரி தான் வீடியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டர் ரெண்டு, ADXோட ஸ்ட்ரென்த்து ஆல்மோஸ்ட், எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் 340 கீழே செல் சான்ஸு, இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் அவர் கழித்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணலாம் அப்படிங்கிறது. அந்த வகையில் நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ், சரிங்களா? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 120 தான் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 100 points வரைக்கும் இறங்கியிருக்கு. இதுக்கு மேலே செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் பார்க்குறோம். இருந்தாலுமே இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் போகும் வரும்ன்றது நம்ம அசியம் பண்ண முடியாது. இண்டிகேட்டர் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். அதே டைத்தில் டெய்லியில் 100%ல் 200% செல் ட்ரெண்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் உள்ளாவே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், சரிங்களா? ஏன்னா இது அப்படியே டவுன் ஆகிட்டே போகாது. ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் இல்லைனா இந்த வாரத்தில் சைடு வேஸில் இன்னும் ஒரு கம்மிங் ஒரு 2 or 3 days சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம், சரிங்களா? டெய்லியும் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணலாம். ஆகும் பார்த்தா இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 200 points வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணோன்ட்டு. அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் லாஸ் ஆகத்தான் செய்யும், அந்த லாஸ் வந்து 2000 தான், சரிங்களா? இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். லாஸ் வந்து 2000, ப்ராஃபிட் இஸ் அன்லிமிட்டட், அதுதான் கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்தவரைக்கும் டெய்லியில் பார்த்தோம்னா நம்ம 320 நம்மளோட டார்கெட்டாக இருந்துச்சு, சரிங்களா? அதே டயத்தில் பியூர் பாயிண்ட்டு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெண்டுனால நம்ம செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ இந்த டயத்தில் என்ன பண்ணலாம்னா 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்ட் ரெண்டு, ADXோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் 363 கீழே போச்சுன்னா செல் சான்ஸு அப்படிங்கிறது. இப்போ 15 minutesல் கன்ஃபார்ம் பண்ணால 5 minutesோட சூப்பர் ட்ரெண்டு தான் ஸ்டாப் லாஸ். இப்போ 363 கீழே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டாப் லாஸை வச்சு தாராளமாக செல் பண்ணிருக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்னென்னா ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணலாமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 57 அதுக்கடுத்து 42 வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க்கு. காரணம் என்னென்னா ஆல்மோஸ்ட் நம்ம சொன்னதுலேருந்து ஒரு 15 points வரைக்கும் இறங்கிருச்சு, சரிங்களா? இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் ரிஸ்க் எடுத்தோம்னா சில நேரத்தில் அப்படியே கன்னிவாகும், சில நேரத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கூட நடந்துடலாம். இன்றைக்கி நீங்கள் எடுக்க வேண்டாம். ஆனால் 200% செல்லுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி. சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் செக் பண்ணோம்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADXோட ஸ்ட்ரென்த்து, எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி. இப்போ 15 minutesில் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. இந்த கேப் அப் எதனால சார் அப்படின்னா ஒரு 2 days பிஃபோர் 1200 points வரைக்கும் இறங்கியிருந்துச்சு. நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் ஆப்ஷன்ஸில் பண்ணியிருந்தோம் புட் ஆப்ஷனில். இதில் என்ன சார் பண்ணியிருக்கலாம்னா இன்றைக்கி கேப் அப்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரேட் ஆச்சு ஒரு 1 hour மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தூரம் மேலே ஏறினாலுமே புட் ஆப்ஷனுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். காரணம் என்னென்னா டெய்லியில் எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. அதாவது
இறக்கம் வந்து 500 பாயிண்ட்னா அதில் ஒரு ஏற்றம் ஒரு 200 பாயிண்ட் ஏறத்தான் செய்யும். அதுக்கான ஒரு 15 பாயிண்ட் தான் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ட்ரேட் ஆகிருக்கு. நம்ம பல்லட்டு நம்ம சொல்லியிருக்கோம் டெய்லி 1 ஹவர் 15 மினிட்ஸு. இப்போ இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொன்னால் தான் வீக்லி பிவோட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் போயிருக்கு சரிங்களா. கரெக்டாக வீக்லி பிவோட் பாயிண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் செல் சான்ஸ் தான் அப்படிங்கிறத பல்லட்டை நம்ம முன் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த இடத்துல பிவோட் பாயிண்ட் தொட்டதுக்கப்புறம் 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு செல் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரானரி மூமெண்ட்டு சரிங்களா. அங்கேருந்து வந்து பாருங்கள் 36600 செல் கிடச்சது, 36800 வரைக்கும் போயிட்டு 36600 நம்மளுக்கு செல் சான்ஸு. கரெக்டாக இன்றைக்கி டெய்லி பிவோட் பாயிண்ட் வந்து டார்கெட் இஸ் அச்சீவ். எடுத்துகிட்டு வந்து பார்த்தோன்னா 700 பாயிண்ட் சரிங்களா, ஒரு 1 ஹவரில் நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ். சரி இந்த டயத்தில் என்ன சார் பண்ணலாம்னா புட் ஆப்ஷனுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். 36600 இருக்கிறப்ப 35800 புட் ஆப்ஷன் சரிங்களா. இப்போ 35800 புட் ஆப்ஷன் நம்ம எடுப்போம் சரிங்களா. இப்போ இது எப்படி மூமெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி லோ வந்து பார்த்திங்கன்னா 56 சரிங்களா. நம்ம ஆனால் பை பண்ண வேண்டிய ப்ரைஸு 100ல தான் பை பண்ணியிருப்போம், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பைக்கு சப்போர்ட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 ரூபாய் வரைக்கும், ஒரு 100 ரூபாயில் நம்ம பை பண்ணியிருந்தால் 400 டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் சரிங்களா. ஒரு 10,000 போட்டிருந்தால் 20,000 ரூபா, அதே 20,000 போட்டிருந்தால் 40,000 சரிங்களா. இதில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம மந்த் எண்டில் சின்ன சின்ன என்ட்ரி நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கிறப்ப தாராளமாக என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எல்லா கண்டிஷனுமே ஒன்று தான். இப்போ மீண்டும் இறங்குமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு சரிங்களா. அதே டயத்தில் சைடு வேஸில் ட்ரேட் ஆகிறப்ப ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ADXோட ஸ்ட்ரென்த்து எக்ஸ்ட்ரானரி செல்லிங் ஸ்ட்ரென்த்து. சார் பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறப்ப செல் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஆனால் 1 ஹவரில் நம்மளுக்கு வீக்லி பியூர் பாயிண்ட்டு உங்களுக்கு அந்த இடத்துக்கு வரைக்கும் போயிருக்கு ப்ராஃபிட் புக்கிங்க்கு. ஆனால் மோஸ்ட்லி இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் இந்த இடத்துலையும் ஒரு ஏறுமுகம், அதாவது ஒரு 300 பாயிண்ட் ஏறிட்டு மீண்டும் டவுனுக்கு தான் ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஒரு 300 பாயிண்ட் ஏறி இருக்குது, அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங். மீண்டும் செல் சான்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 800க்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு, ஏன்னா லோ இன்றைக்கி அது தான் 783. அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா மீண்டும் 500 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அது என்னன்றதை இன்னொரு வீடியோவில் ஈவினிங் 5 PM ஸ்ட்ராட்டஜியில் செக் பண்ணலாம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நம்ம ட்ரேட் பண்ணணும் சரிங்களா. ஒரு டிப்ஸ் வாங்கியோ கால்ஸ் வாங்கியோ நம்ம பண்ணுறது நம்மளை பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டு, ஏன்னா எந்தளவுக்கு நாலேஜ் பர்சன் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்றது தெரியாது. நம்ம டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம லைவ் வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.